மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். ராணிப்பேட்டை மாவட்டம் செம்பேடு காலனியைச் சேர்ந்த சூர்யா, சோகனூர் காலனியைச் சேர்ந்த அர்ஜுன் என்ற இரண்டு இளைஞர்கள் படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட வருவாய் அலுவலர் உறுதி அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே படுகொலை செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களுக்கு நீதி கேட்டு பல்வேறு இயக்கங்கள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் ஆணைக்கிணங்க, மாநில பொது செயலாளர் மைக்கேல்தாஸ் அவர்களின் தலைமையில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி, கிழக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ், மேற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொது செயலாளர் பகுஜன் பிரேம், பிரவீன் ஜே பி காந்தி, கும்மிடிப்பூண்டி தொகுதி தலைவர் ஜெகதீஷ், மாரியப்பன், ராஜா, டேவிட் சரத், கிருபா விஜயராஜ், பேரண்டூர் தேசிங் ராஜா மற்றும் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் உயிரிழந்த சூர்யா அர்ஜுன் மற்றும் பலத்த காயம் ஏற்பட்ட சவுந்தரராஜ் மதன் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், படுகொலை செய்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு போராட்டங்களை முன்வைத்தனர். பல போராட்டங்களுக்கு பிறகு கோரிக்கை முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி மாநில பொது செயலாளர் மைக்கேல்தாஸ் மற்றும் பல்வேறு கட்சியினர் பொதுமக்கள் முன்னிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட வருவாய் ஆய்வாளர் உயிரிழந்த இரண்டு குடும்பங்களுக்கு 412,500 ரூபாயும், காயம் ஏற்பட்ட இருவர்களுக்கு இழப்பீடாக 1,00,000 ரூபாயும், கணவனை இழந்த இரண்டு பெண்களுக்கும் அரசு வேலை வழங்குவதாகவும், அரசு வேலை வழங்கும் வரை 5,000 ரூபாய் மாதந்தோறும் அரசு வழங்கும் என்றும் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் ஒப்புதல் கடிதம் வழங்கினார். மேலும் கொலை செய்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் ஒப்புதலோடு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில பொது செயலாளர் மைக்கேல்தாஸ் போராட்டத்தை முடித்துக் கொண்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த அர்ஜுன் மற்றும் சூர்யா இரண்டு சடலத்தையும் இருவரின் குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதில் எனது கோரிக்கையை மனுவாக கொடுக்க என்னிடம் அறிவுறுத்தப்பட்டது. அதன் பேரிலேயே என்னுடைய கோரிக்கையை மனுவாக தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். புகார் மனுவில் கொடுக்கப்பட்டுள்ள 20-க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து நடைபெறும் இந்த வன்முறையை தடுத்து என் மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படும் அனைவர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பதிவு செய்திட வேண்டும். 4, திருத்தப்பட்ட வன்கொடுமை சட்டத்தின்படி அரசு சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட வேண்டும். 5, அரசால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் இவ்வழக்கினை விரைந்து முடிக்கப்பட வேண்டும். 6, கணவரை இழந்து நிர்கதியாய் நிற்கும் எனக்கு உடனடியாக அரசு வேலை வழங்கிட வேண்டும். 7, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கின் மூலம் கிடைக்கப்படும் நிவாரணத் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும். 8, மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கிடைக்கப்படும் நிவாரணத் தொகையும் உடனடியாக வழங்கிட வேண்டும். மேலும் தமிழக அரசு மூலம் ₹50,00,000 வழங்கிட வேண்டும். 9, பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ள மதன்குமார், வல்லரசு, சவுந்தரராஜன் ஆகியோருக்கும் சட்டம் அனுமதி சலுகையும் உதவிகளும் உடனடியாக செய்ய வேண்டும். தற்போது பதியப்பட்டுள்ள வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளை மாற்றம் செய்யப்பட்டு திருத்தப்பட்ட வன்கொடுமை சட்டம் 2017 வழக்குகள் பதியப்பட வேண்டும். 11, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்கின் மூலம் கிடைக்கப்படும் வேளாண் நிலம், வீட்டுமனை, பென்ஷன் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேற்கண்ட எனது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றும் பட்சத்தில் எனது கணவரின் உடலை பெற்று நல்லடக்கம் செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ எந்த பிரச்சனையும் எதுவுமே எந்த டிமாண்ட்லேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். ரெண்டே ரெண்டு விஷயம் தான். 1, குழந்தைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபு. 2, இப்போ காம்பன்சேஷன் அப்பார்ட் ஃப்ரம் இது ரெண்டு தான். ஆணை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் உட்கோட்டம் அரக்கோணம் கிராமிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சோகனூர் மற்றும் செம்பேடு காலனியை சேர்ந்த நபர்களுக்கு, பெருமங்காஜிப்பேட்டை கிராமத்தில் வசிக்கும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் கடந்த 7/4/2021 இரவு 7:30 மணி அளவில் தகராறு ஏற்பட்டு அதில் செம்பேடு மதுரா சோகனூர் காலனியை சேர்ந்த அர்ஜுன் மற்றும் செம்பேடு காலனியை சேர்ந்த சூர்யா ஆகியோர்கள் இறந்துவிட்டனர்.
மேலும் இவ்வழக்கில் சவுந்தரராஜ், மதன்குமார் ஆகிய இருவரும் காயமடைந்துள்ளனர். பார்வை 1 மற்றும் 2 காணும் கடிதங்களின்படி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட கீழ்காணும் பட்டியலில் உள்ள ஆதி திராவிடர், பழங்குடியினர், இன மக்கள் மற்றும் அவர்களை சார்ந்த குடும்பத்தினர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 மற்றும் விதிகளின் 1995 கீழ்வதும் நீருதவி வழங்கும் பொருட்டு முன்மொழிவுகள் பெறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் பெயர் முகவரி அர்ஜுன், தாப்னார் பெயர் ரவி, சோகனூர், ராணிப்பேட்டை மாவட்டம். இறப்பு 4,12,500 ரூபாய். காயமடைந்தவர்கள் விவரம். மதன் 26 வயது, 1,00,000 ரூபாய். சவுந்தரராஜ், தாப்னார் பெயர் மோகன், 1,00,000 ரூபாய். மொத்தம் 10,25,000 ரூபாய். மேற்கண்டுள்ளவாறு ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள தொகையின் பின்வரும் தலைப்பின் கீழ் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வங்கி கணக்குகளுக்கு பெற்று வழங்க ராணிப்பேட்டை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலருக்கு அதிகாரம் அளித்து இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது. வரிசை எண் 1 மற்றும் 2 இருந்துள்ள நபர்களின் மனைவிகள் லட்சுமி மற்றும் ஷாலினி ஆகிய இருவர்களுக்கும் மாத ஓய்வூதியமாக 5,000 ரூபாய் அகவலைப்படியுடன் 2021 முதல் வழங்க ஆணையிடப்படுகிறது. ஏப்ரல் அரசு பணி வழங்கும் வரை இந்த மாதம் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணத்திற்கு முகவரி அளிப்பது உங்கள் அன்னை பிரிண்டர். போட்டோவுடன் கூடிய மல்டி கலர் அழைப்புதழ்கள், ரெடிமேட் கார்ட்ஸ், டிசைனர் கார்ட்ஸ் மற்றும் அரசியல் சம்பந்தமான அழைப்புதழ்கள் உங்கள் அன்னை பிரிண்டர்ஸ், ஜெயன் ரோட், தாலுகா ஆபீஸ் ஆப்போசிட் ரோட்.